இன்னைக்கு இருக்கிற நியூ ஜென்ரேஷன் பசங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுனாலே அவ்வளவு ஆர்ப்பாட்டம்தான். ஒமட்டுதுமா, வயிறு வலிக்குதுமா, தண்ணி தாகம் எடுக்கலாமா அப்படின்னு 1008 காரணங்களை சொல்கிறாங்க. அப்படின்னா எப்படி தான் இந்த குழந்தைகளுக்கு சரியான முறையில் தண்ணியை கொடுக்கறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் எப்படி குழந்தைகளுக்கு தண்ணி குடிக்க மோட்டிவேட் பண்ணலாங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நான் சொல்லியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் ரூஹி ஃப்ரம் வைப்ஸ் ஆஃப் ரூஹி ஷாஜி. என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலான வாட்டரை பற்றி விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பாடி பார்த்திங்கன்னா 75% வாட்டரால் தான் ஆகியிருக்கு. சயின்டிஃபிக்காக என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா சாப்பிடாமல் கூட ஒரு சில வாரம் உயிர் வாழ முடியும், ஆனால் தண்ணி குடிக்காமல் 3 நாட்களுக்கு மேலே உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தண்ணிங்கிறது நம்ம உடம்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இதிலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா தேவையான அளவு தண்ணி குடிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டீஹைட்ரேஷன் ஆகும். அதனால் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும். நம்ம மூளையில் பார்த்திங்கன்னா சில குறைபாடுகள் ஏற்படும். அதனால் தலைவலி, தலை சுத்தல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் அலாவீங்க. சுத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் போயிடும் நீர்ச்சத்து குறைவால். நீர்ச்சத்து குறைவால் ஏற்படுற இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா டைஜிஷன் ப்ராப்ளம், அதாவது சாப்பிட்றது சரியான அளவு செரிக்காது. இதனால் மலச்சிக்கல், யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஏற்படும். ஆக்சுவலி நம்ம உடம்புல இருக்கிறது பார்த்திங்கன்னா வேஸ்ட் எல்லாம் சரியான நல்லா ஃப்ளஷ் ஆகணும். அப்படி இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம் ஏற்படும். கிட்னி ஸ்டோன் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரியான அளவு தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல ரத்த ஓட்டமும் உடல் வெப்பமும் சீராக இருக்கும். கெமிக்கல் லெவல் முக்கியமாக கண்ட்ரோலாக இருக்கும். இந்த நீர்ச்சத்து பார்த்திங்கன்னா மசில் ஹெல்த்துக்கும் கிட்னி ஹெல்த் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர் லெவல் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா பிறந்த குழந்தையிலேருந்து 1 வயசு வரைக்குமே தாய்ப்பால் ஃபார்முலா மில்க்கே போதுமானது. அடிஷ்னலாக தண்ணி தேவையில்லை. 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் நேச்சுரலாகவே குழந்தைங்களுக்கு தாகம் ஒன்று ஏற்படவே ஏற்படாது. நாமளே தான் தண்ணியை கொடுத்து கொடுத்து குழந்தைங்களுக்கு தண்ணி குடிக்க வைக்க பழக்கணும். 3 லிருந்து 10 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு 1.5 to 2 லிட்டர் தண்ணி கொடுக்கணும். அதே குழந்தைங்க ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா 3 லிட்டர் தண்ணி, 10 வயசுக்கு மேலே 3 லிருந்து 3.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி கொடுக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் லெவல் வாட்டர் தான். இப்போது தண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1, ஸ்மார்ட் ஷாப்பிங். இந்த டிப் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு 2.5 வயசுலேருந்து 3 வயசு ஆச்சுனாலே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. குழந்தைய ஷாப்பிங் கூட்டிகிட்டு போங்க. ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியான கலர் கலரான ஸ்ட்ராஸ் அவைலபிளாக இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு, அது வாங்கி கொடுங்க. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறது கலர் கலரான டம்ளர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கார்ட்டூன் போட்ட மாதிரியான குழந்தைகளுக்கு ஃபேவரட்டான கார்ட்டூன் போட்ட மாதிரியான டம்ளர்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரியான டம்ளர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. டிப் நம்பர் 2, வாட்டர் அவைலபிலிட்டி. அதாவது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் நீங்கள் ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கணும். தண்ணி குடிக்கிற விஷயத்தில் நீங்கள் அட்லீஸ்ட் 4 லிருந்து 5 கலர் கப்பாவது வாங்கிட்டு வரணும் ஷாப்பிங்கிலேருந்து. அந்த கப்ஸை என்ன பண்ணுங்கள், குழந்தைக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரியான இடத்துல வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரூம், லிவிங் ரூம், பால்கனி, கிச்சன்னு எங்கெங்கெல்லாம் அவன் அதிகமாக விளையாடுவான், அதிகமாக இருப்பானோ அந்த இடத்துல வைங்க. அந்த குழந்தைங்க அந்த டம்ளர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். டிப் நம்பர் 3, வாட்டர் வித் ஃப்ளேவர்ஸ். நீங்கள் வாட்டரை என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச ஃப்ரூட் ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரூட்டை கட் பண்ணி வாட்டரில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாட்டர் பாரு உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் ஃப்ளேவரில் இருக்குது குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் குழந்தைகளுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள், போமோக்ரனேட், அதே மாதிரி வெஜிடபிளில் குக்கும்பரும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 4, வாட்டர் ரிச் ஃபுட்ஸ். அதாவது வாட்டர் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கிற மாதிரியான நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தேடி தேடி டெய்லி உங்கள் குழந்தைங்களோட டயட்டில் சேர்த்துக்கோங்க. இளநீரும் மோரும் வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஜூஸ் சேர்த்துக்கோங்க.
அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் வாட்டர்மெலன், ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி, வெஜிடேபிள்ஸில் குக்கும்பர், மஷ்ரூம், பாட்டில் கார்டு, இது எல்லாமே வாட்டர் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கிறது தான். இது எல்லாமே குழந்தைங்களோட டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த எல்லா டிப்புமே ஃபாலோ பண்ணி குழந்தைக்கு ஈஸியாகவே தண்ணி கொடுக்கலாம், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். 5 வயசுக்கு மேலே என்ன பிரச்சனைனா நல்லாவே குழந்தைங்க விவரமாயிடுவாங்க. அப்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கலாகவே அவங்களுடைய பாடி வந்து வாட்டரை டிமாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது குழந்தைங்கள ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் மூவ் பண்ணணும். பேரண்ட்ஸ் எப்போவுமே குழந்தைங்களுக்கு தண்ணியை குடி குடி அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பலூன் இருக்குன்னா அந்த பலூனில் எவ்வளோ வாட்டர் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. கொஞ்சம் அதிகமாக போனால் கூட அந்த பலூன் என்னாகவும் பர்ஸ்ட் ஆகிடும். ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஒரு புதுசாக பைக் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா 40 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சேம் கான்செப்ட் தான். இந்த குழந்தை எவ்வளோ ஓடுறான், எவ்வளோ விளையாடுறான், உடம்புலேருந்து எவ்வளோ வேர்வை வெளியே ஏறுது அப்படின்னு அவனுக்கு தான் தெரியும். அப்போ தான் அவனுக்கு தாகம் எடுக்கும், அப்போ தான் அவன் தண்ணி குடிப்பான். ஸோ இந்த விஷயத்துக்கு தான் நம்ம குழந்தைங்கள மூவ் பண்ணணும். நமக்கும் டிப் நம்பர் 5, ஆஃப்டர் ஸ்கூல் பிளே. அதாவது குழந்தைய பிக்கப் பண்ண போகும்போது ஸ்கூலில் இருக்கிற பிளே ஏரியாவில் கொண்டு போயிட்டு குழந்தைய விடுங்க. அங்கே 15-20 மினிட்ஸ் வரைக்கும் அந்த குழந்தைய நல்லா விளையாட விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு தாகம் ஏற்படும், தண்ணி கேட்பாங்க. டிப் நம்பர் 6, ஹோம் ஃபன். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவனை அடிக்கடி மாடிக்கு போக சொல்லணும். நீங்கள் மாடிக்கு போயிட்டு வா அப்படின்னா போக மாட்டான், இதை கொண்டு வாப்பா, அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி மாடிக்கு கேஷுவலாக அவங்கள நம்ம அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எப்போவுமே ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கணுன்னா எனர்ஜி அதிகமாக லாஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்கள விளையாட்டா சிட் டவுன், ஸ்டாண்டப், ஜம்ப் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன எக்ஸசைஸ் சொல்லிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டான சாங்ஸ் இருக்கும், அந்த சாங்ஸ் எல்லாம் டிவியில் போட்டு நல்லா வால்யூமாக ஹையில் வச்சு அவங்க நல்லா குதித்து ஆட சொல்லுங்கள். அதுக்கப்புறமா கலர் கலராக நிறையா பலூன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அந்த பலூனை ஊதி கையில் குடுத்துட்டு அதை டேப் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். மொத்தத்தில் பலூன் கீழே விழுவக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஷெட்டில் கொடுத்துட்டு அதில் பால் வச்சுட்டு அதில் தட்டிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். பட் பால் கீழே விழக்கூடாது. ஸோ குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன்லாம் எதில் இருக்குன்னா பால் கீழே விழக்கூடாதுன்னு சொல்லி அவங்க டேப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, சூப்பராக எனர்ஜி லாஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டிப் நம்பர் 7, அவுட்டோர் ஃபன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா குழந்தைங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருவாங்க, அப்போ குழந்தைங்களுக்கு சைக்கிளிங் சொல்லி கொடுத்து சைக்கிள் டெய்லி ஈவினிங் அவங்கள ரைட் பண்ண சொல்லுங்கள். அப்படி சைக்கிளிங் தெரியல அப்படின்னா குழந்தைய நல்லா வந்து ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஓட சொல்லுங்கள், நீங்களும் கூட பாதுகாப்புக்குறீங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா குழந்தைங்கள ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்போர்ட்ஸில் அவங்கள டைவர்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைய தண்ணி குடிக்க வைக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் தான். இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா குழந்தைங்க அவுட்டோரில் எங்கே விளையாட போனாலும் கூடவே வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி அவங்க கையில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டீச்சர்ஸ் எப்படி குழந்தைங்களை தண்ணி குடிக்க மோட்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான். இதுக்கு சந்தியா ரமேஷ்குமார் அப்படின்னு ஒரு சிஸ்டர் ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஒவ்வொரு பீரியட் முடியும் போதும் கிளாஸ் ரூமில் இருக்கிற டீச்சர்ஸ் குழந்தைங்களை தண்ணி குடிக்க மோட்டிவேட் பண்ணலான்னு. தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் யுவர் கமெண்ட். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸுக்குள்ளே இருப்பாங்க, லஞ்ச் ரேக் வெளியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது இந்த ஐடியா பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பீரியடும் வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா டைம் அதிகமாக வேஸ்ட் ஆகிடும். மேபி ஒரு சில ஸ்கூல்ஸில் லஞ்ச் பேக்கோடு குழந்தைங்க உட்காருவாங்க, அந்த ஸ்கூலில் வேணால் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம். டீச்சர்ஸ்க்கான டிப் நம்பர் 1, ஸ்கூல் டைம். மார்னிங் டீச்சர் அட்டண்டன்ஸ் எடுக்கும் போது எல்லா குழந்தைங்களையும் ஒன்ஸ் தண்ணி குடிக்க ரிமைண்ட் பண்ணலாம், அப்போ எல்லாருமே கொஞ்சமாக தண்ணி குடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு லன்ச் டைமில் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கொஞ்சம் செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எப்போவுமே குழந்தைங்க வீட்டுக்கு போகும்போது ரொம்ப ஈகராக இருப்பாங்க, அந்த டைம் வாட்டர் பாட்டில் காலியாக இருந்தால் தான் வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லிட்டோன்னா அவங்க ஈவினிங்குள்ளே வாட்டரை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. டிப் நம்பர் 2, கிளாஸ் ரூம் ஃபன். குழந்தைங்களை கிளாஸ் ரூம்குள்ளே இன்டோர் ஆக்டிவிட்டி மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் அண்ட் அவுட் அண்ட் மியூசிக் சேர். டிப் நம்பர் 3, அவுட்டோர் ஃபன். பிடி டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பிடிக்கு கூட்டிகிட்டு போகும்போது கூடவே வாட்டர் பாட்டில்ஸும் கொண்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணலாம். இதனால் குழந்தைங்க டயர்ட் ஆகிட்டாங்கன்னா உடனே தண்ணி அவைலபிலிட்டி பக்கத்தில் இருக்கிறனால உடனே குடிச்சுப்பாங்க. டிப் நம்பர் 4, இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். இதுக்கு தேவையானது ஸ்கெட்ச் பென்ஸ்,
ஸ்கெச் மார்க்கர்ஸ் அண்ட் கிளிட்டர் ஸ்டார்ஸ். இந்த ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் 5 ருபீஸ் தான், மார்க்கெட்டில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் திங்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ தண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போ அவங்க கையில் ஒரு ஸ்டார் ஸ்கெச் பெனில் போட்டு விடுங்க. ஸோ இதை பார்த்து அடுத்த குழந்தை என்ன பண்ணுன்னா எனக்கும் ஸ்டார் வேணும்னு சொல்லி அவங்களும் உடனே வாட்டரை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸ்கெச் பெண்ணை விட பார்த்தீங்கன்னா மார்க்கரில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா விசபிளாக இருக்கும். ஸ்டார் போடுறது நீங்கள் ரிஸ்ட்டு பாட்டில் போடலாம், அது என்னென்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் போட்டோன்னா என்னாகும்னா குழந்தைங்க லன்ச் டைமில் வாஷ்ரூம் போகும்போது ஸ்டார் போயிடும், திரும்ப வந்து மேம் ஸ்டார் போயிடுச்சு போடுங்க அப்படின்னு கேட்டு அழுது தொந்தரவு பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ரிஸ்ட்லேயே வந்து ஸ்டார்ஸ் போட்டுடலாம். ஸ்டார்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்மைலி, சாக்லேட், ஐஸ்கிரீம் அப்படின்னு உங்களுக்கு என்னென்னலாம் டிசைன் தெரியுமோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான திங்ஸ் எல்லாம் ஹேண்டில் போட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். வாட்டர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி திரும்ப வாட்டரை ரீஃபில் பண்ணி குடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் கிளிட்டர் ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப ரேர் தான், கிளாஸில் 30 குழந்தைங்க இருந்தாங்கன்னா 5 குழந்தைங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரீஃபில் பண்ணி குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களாம் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் கொடுத்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். இந்த ஐடியாவை பேரண்ட்ஸும் ஃபாலோ பண்ணலாம், இட் வில் பி வெரி எஃபெக்டிவ். இன்னோவேட்டிவ் ஐடியாவில் நெக்ஸ்ட் ஐடியா பர்ஃபார்மன்ஸ் சார்ட். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு க்ரியேட்டிவான பர்ஃபார்மன்ஸ் சார்ட்டை க்ரியேட் பண்ணி சாஃப்ட் போர்டில் போட்டுடுங்க. அதில் எல்லா குழந்தைங்களோட ஃபோட்டோஸும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஈவினிங் போகும்போது எல்லா குழந்தைங்களையும் அவங்கள வாட்டர் பாட்டிலில் ஷோ பண்ண சொல்லுங்கள். அப்படி அவங்க காட்டும் போது யார் வாட்டர் பாட்டில் ஃபினிஷ் ஆகியிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஸ்டார், ஸ்மைலி, சாக்லேட், ஐஸ்கிரீம்னு எது வேணாலும் போட்டு மோட்டிவேட் பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்கெச் பென், மார்க்கர், கிளிட்டர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் ப்ளூ பென், பிளாக் பென், ரெட் பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸ், நீங்கள் இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் சார்ட் ஒன் சாஃப்ட் போர்டில் போட்டிங்கன்னா 1 இயர் வரைக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார் தான் போட போகிறீங்க, ஸ்மால் ஸ்மால் சைஸில் ஸ்டார் போட்டிங்கன்னா 1 இயர் வரைக்குமே வரும். அப்படி வராது, ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னா பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் பென்சிலில் போட்ட ஸ்டார்ஸ்லாம் ரப் பண்ணிவிடுங்க. குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டடீஸ் முக்கியமோ அதை விட முக்கியமானது தான் அவங்க ஹெல்த்து. அதை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நான் இந்த வீடியோ டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்காக மேக் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு அதிகமாக லைக் பண்ணுங்கள், உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நான் உங்களுக்காக மேக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன சீரப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சூப்பர் தேங்க்ஸ் கிளிக் பண்ணி சூப்பர் தேங்க்ஸ் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் கம் பேக் சூன். திஸ் இஸ் ரூஹி. பை பை, டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.